வா உன்னை வணங்க என் தலை மேல் கரம் குவித்தே வரமே உன்னை கேட்க நான் சிரமே தாழ்பணிந்தே அகல் போலெறியும் அன்பு அது பகல் போல் மனம் பரவும் அகல் போலெறியும் அன்பு அது பகல் போல் மனம் பரவும் நீலையாய் உன்னை நினைத்தால் நான் மலையாய் உயர்வடைவே நான் மலையாய் உயர்வடைவே தலைவா உன்னை வணங்க என் தலை மேல் கரம் குவித்தே வரமே உன்னை கேட்க நான் சிரமே தாழ்பணிந்தேன். இன்றைய திருப்பலியானது பின்வரும் கருத்துக்களுக்காக பிரான்சிஸ்கின் அருட்தந்தையர்களால் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மரித்த தீர்த்தம் மற்றும் கிளாரா தீர்த்தம் அவருடைய ஆண்மையிலை பாற்றிக்காகவும், மரித்த மேத்யூ ஃபெலிக்ஸ் ஆண்மையிலை பாற்றிக்காகவும், நன்றி திருப்பலியாக ஆஞ்சலிஸ் லக்ஷ்மி குடும்பத்தினராலும், விரைவில் குணம் வேண்டி பேபி நத்தானியல் அவருடைய கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமே. நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவின் அருமை சகோதர சகோதரிகளே, இறை வார்த்தை நம்மை வாழ வைக்கும், நற்கருணை நமக்கு வாழ்வு அளிக்கும். இந்த இரண்டு கருத்துக்களையும் மையப்படுத்திய வாசகங்களுக்கு செவிமெடுத்து நம்முடைய வாழ்வை புதுப்பித்து செல்ல வந்திருக்கின்றோம். வாழ்வு தரும் வார்த்தையாலும் வாழ்வு தரும் உணவாலும் நம்மை நன்கு புதுப்பித்து செல்ல வந்திருக்கின்ற தருணத்தில் நாம் எவ்வாறு நம்மை ஏற்றுக்கொள்கிறோம், நம்முடைய குற்றம் குறைகளை ஏற்று எவ்வாறெல்லாம் புதுப்பித்து செல்ல வந்திருக்கின்றோம் என்பதை உணர்வோம். நம் உறவு நிலைகளில் நமக்கு தெரியும் எவ்வாறெல்லாம் விரிசல்கள் ஏற்பட்டிருக்கின்றன என்று. இறை வார்த்தை உறவை வளர்க்கும். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையின் வழியாகத்தான் நாம் நம்முடைய வாழ்க்கையை வளப்படுத்த முடியும். அதற்கேற்றவாறு நாம் வாழ வழி இறை வார்த்தையின் வழியாக நம்மையே புதுப்பித்து செல்ல வந்திருக்கின்ற வேளையில் நாம் எவ்வாறெல்லாம் நம்முடைய உறவு நிலைகளை இறைவனுக்கும் மனிதனுக்கும் நாம் மன்னிப்பின் வழியாக கேட்டு அந்த உறவை வளப்படுத்த வந்திருக்கின்றவை உணர்வோம். நம்முடைய குற்றங்குறைகள் நினைவு கூர்ந்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானத்தூதர் புனிதன் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமுள்ள இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன்.
தண்ணீராலும் தூய ஆவியாராலும் மறுபிறப்பு அடைந்தவர்களுக்கு விண்ணகாட்சி நுழைவாயிலை திறந்து விடுகின்றே. உம்மடியார்கள் மீது நிற்பொழிந்துள்ள அருளை பெருகச் செய்தருளும். அதனால் அவர்கள் பாவங்கள் அனைத்திலுமிருந்தும் தூய்மை பெற்று உமது பரிவிரக்கத்தால் எவ்வித வாக்குறுதிகளையும் இழக்காதிருப்பார்களாக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் ஸ்தேவான் மக்களையும் மூப்பர்களையும் மறைநூல் அறிஞர்களையும் நோக்கி கூறியது, திமிர் பிடித்தவர்களே, இறை வார்த்தையை கேட்க மறுக்கும் செவியும் ஏற்க மறுக்கும் உள்ளமும் கொண்டவர்களே, உங்களுடைய மூதாதரையை போல நீங்களும் தூய ஆவியாரை எப்போதும் எதிர்க்கிறீர்கள். எந்த இறைவாக்கினரை தான் உங்கள் மூதாதையை துன்புறுத்தாமல் இருந்தார்கள்? நேர்மையாளருடைய வருகையை முன்னறிவித்தோரையும் அவர்கள் கொலை செய்தார்கள். இப்போது நீங்கள் இயேசுவை காட்டி கொடுத்து கொன்றுவிட்டீர்கள். கடவுளின் தூதர்கள் வழியாக தரப்பட்ட திருச்சட்டத்தை நீங்கள் பெற்றிருந்தும் அதனை கடைபிடிக்கவில்லை. இவற்றை கேட்டவர்கள் உள்ளம் கொதித்தெழுந்து அவரை பார்த்து பற்களை நரநரவென கடித்தார்கள். அவரோ தூயாவின் வல்லமையை நிறைவாய் பெற்று வானத்தை உற்று நோக்கினார். அப்போது கடவுளின் மாட்சியும் அவர் வலப்பக்கத்தில் இயேசு நிற்பதையும் கண்டு, இதோ வானம் திறந்திருப்பதையும் மானிட மகன் கடவுளது வலப்பக்கத்தில் நிற்பதையும் காண்கிறேன் என்று கூறினார். ஆனால் அவர்கள் தங்கள் செவிகளை அடைத்து கொண்டு பெருங்கூச்சலிட்டு ஒருமிக்க அவர் மேல் பாய்ந்தார்கள். நகரத்திற்கு வெளியே இழுத்து கொண்டு போய் அவர் மேல் கல்லெறிந்தார்கள். சாட்சிகள் தாங்கள் மேலுடைகளை சவுல் என்னும் இளைஞரிடம் ஒப்படைத்தார்கள். அவர்கள் ஸ்தேவான் மீது கல்லெறிந்தபோது அவர், ஆண்டவராகிய இயேசுவே, எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டார். பின்பு உரத்த குரலில், ஆண்டவரே, இந்த பாவத்தை இவர்களில் சுமத்தாதேயும் என்று சொல்லி உயிர்விட்டார். சேவானை கொலை செய்வதற்கு சவுலும் உடன்பட்டிருந்தார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாராய் இருக்கும், என்னை பாவத்திற்கு வலிமை மிகு கோட்டையுமாய் இருக்கும். பல்லவி, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உமது முகத்தின் ஒளி அடியேன் மீது வீசும்படி செய்யும், உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். பல்லவி, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். வாக்கு பிறழாத இறைவனாகிய ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருளினீர். பல்லவி, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். Alleluia, 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 Alleluia.
வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் மக்கள் இயேசுவிடம், நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் நீர் என்ன அரும் அடையாளம் காட்டுகிறீர், அதற்காக என்ன அரும் செயல் செய்கிறீர், எங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டனரே, அவர்கள் உண்பதற்கு வானிலிருந்து உணவு அருளினார் என்று மறைநூலிலும் எழுதப்பட்டுள்ளதல்லவா என்றனர். இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல, வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே. கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்த உலகுக்கு வாழ்வு அளிக்கிறது என்றார். அவர்கள், ஐயா இவ்வுணவை எங்களுக்கு எப்போது தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது என்றார். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவின் திறமை சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்திலும் நற்செய்தியிலும் நமக்கு கொடுக்கப்பட்டிருந்த கருத்துக்களை நாம் தியானிக்கின்ற பொழுது நமக்கு தெரியும், அப்போஸ்தலர் பணியில் உயிர்ப்பின் வல்லமையை பெற்ற அந்த அப்போஸ்தலர்கள் சாட்சியம் பகர்கிறார்கள். இறை வார்த்தையை மக்கள் மத்தியிலே எடுத்துரைக்கிறார்கள். இறை அனுபவத்தை மக்கள் மத்தியிலே எடுத்துரைக்கிறார்கள். மக்களும் அதற்கு அந்த சாட்சியத்தை பகர்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலை, அதனால் நாளுக்கு நாள் கிறிஸ்தவம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒரு பக்கம் இப்படி வளர்ந்து கொண்டிருந்தாலும் மற்றொரு புறத்தில் அங்கு வாழ்ந்து கொண்டிருந்த அந்த சமயத்தில் மூப்பர்களும் மறைநூல் அறிஞர்களும் இந்த வளர்ச்சியை அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இறை வார்த்தையை போதிப்பவர்களை அவர்கள் சும்மா விடுவதில்லை. ஏற்கவும் மறுக்கிறார்கள், அதை கேட்கவும் மறுக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் ஸ்தேவான் அவரையும் அவர்கள் விட்டுவிடவில்லை. இவ்வாறு இவர் போதித்து கொண்டிருக்கிற தருணத்தில், இயேசுவுக்கு சாட்சியம் பகிர்ந்து கொண்டிருக்கிற தருணத்தில், அவர்கள் திட்டமிட்டு சதி செய்கிறார்கள், கல்லால் எரிந்து கொள்கிறார்கள். நேர்மையாளரை இந்த சமூகம் வாழ விடுவதில்லை. பல வகையில் திட்டமிட்டு சதி செய்து கொண்டிருக்கின்ற தருணத்தில், அவர் இறக்கும் தருணத்திலும் கூட தன்னுடைய குரு எவ்வாறு இறைமகன் இயேசு இறக்கும் தருணத்தில் மற்றவர்களுக்காக ஜெபித்தாரோ, அதே போன்று ஜெபித்து கொண்டே இறந்தார் என்று நமக்கு விவிலியம் சொல்லுகிறது. இறை வார்த்தை மனிதனை வாழ வைக்கும். அந்த ஒரு கருத்தை தான் அவர்கள் எங்கு சென்றாலும் எடுத்து அஞ்சாமல், எத்துன்பம் வந்தாலும் அதற்கு சான்று பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இறைமகன் இயேசுவும் அதை வார்த்தைக்கு மட்டுமல்ல, நம்முடைய வாழ்வுக்கு உறுதுணையாக உணவையும் வழங்கிவிட்டு சென்றார். நானே உயிர் தரும் உணவு, வாழ்வளிக்கும் உணவு, இதை அருந்துபவன் ஒருபோதும் பசியை அனுபவிக்க மாட்டான் என்று சொல்கிறார். பசியே இராது என்று சொல்கிறார். வாழ்வளிக்கும் உணவை நாம் நல்ல முறையில் தகுதியோடு உண்ணும் பொழுது நாமும் சான்று பகரக்கூடியவர்களாக இருப்போம். இறை வார்த்தையையும் அந்த இறைவன் தரும் அந்த உணவையும் அருந்துபவர்கள் இறைவனோ இறைவனோடு இணைந்திருக்கின்றார்கள். இறை வாழ்வை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இறைமகன் இயேசுவினுடைய குணங்களால் அவர்கள் புதுப்பிக்கப்படுகிறார்கள். எங்கெல்லாம் இறைவன் இயேசுவினுடைய பிரசன்னம் தேவை என்று உணர்கிறார்களோ, அவர்களே அவர்கள் பிரதிநிதியாக அந்த இடத்தில் இருந்து இயேசுவின் வார்த்தையையும் இயேசுவினுடைய வாழ்க்கையையும் இவர்கள் சான்று பகர்கிறார்கள். இன்று நாம் இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இறை உணவை உண்ண வந்திருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையை நாம் எவ்வாறு சான்று பகர்கின்றோம்? தகுதியோடு உண்ணுகின்ற ஒவ்வொரு மனிதனும் இறைமகன் இயேசுவுக்கு சாட்சியம் பகர்கிறான். இயேசுவாக
அவன் மாறுகிறான் என்பதை உணர்வோம். ஆமென். புனித அந்தோணியாருக்கு நவநாள் ஜெபம். எங்களல்ல ஆயனாகிய இறைவா, உமது திருச்சபையை கட்டி எழுப்புவதற்கென்று நீர் தெரிந்து கொண்ட திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ் அந்தோணி சுவாமி, குருக்கள் துறவியர்களை ஆசிர்வதியும், இவர்கள் உடல் உள்ள நலனுடன் உம்மில் நிலைத்து வாழவும், இறைப்பணியை சிறப்பாக செய்யவும் வரம் அருளும்படி மன்றாடுகிறோம். புனித அந்தோணியார் வழியாக இறைவா எங்கள் வேண்டுதல்களை கேட்டருளும். அமைதியின் அரசரே இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் தன்னலம் துறந்து பொதுநல நோக்குடன் துன்பங்களால் சோர்ந்து கிடக்கும் எம் நாட்டு மக்களை அமைதி பாதையில் நடத்திட வேண்டுமென்று இறைவாவை மன்றாடுகிறோம். புனித அந்தோணியார் வழியாக இறைவா எங்கள் வேண்டுதல்களை கேட்டருளும். எல்லா நன்மைகளும் நிறைய பெற்ற இறைவா, மனிதனின் அடிப்படை தேவைகளான உணவு, உடை, வீடு இன்றி வறுமையால் வாடுபவர்களும் வேலை தேடி அலைபவர்களுமான உமது மக்கள் மேல் இரக்கம் கொண்டு அவர்கள் தேவைகளை நிறைவு செய்யும்படி இறைவாமை மன்றாடுகிறோம். புனித அந்தோணியார் வழியாக இறைவா எங்கள் வேண்டுதல்களை கேட்டருளும். அன்பினால் அனைவரையும் அரவணைத்து காக்கும் இறைவா, உடல் நோயால் உள்ள நோயால் வருந்துவோர், புறக்கணிக்கப்பட்டோர், தனிமையில் வாடுவோர் ஆகிய உமது மக்களை அரவணைத்து காத்தருளும். இவர்கள் வாழ்வில் மகிழ்ச்சி நிலவிட வேண்டுமென்று இறைவாவை மன்றாடுகிறோம். புனித அந்தோணியார் வழியாக இறைவா எங்கள் வேண்டுதல்களை கேட்டருளும். எல்லா ஆன்மாக்களின் பிறப்பும் நிறைவுமாகி இறைவா, மரணத்தால் எங்களை விட்டு பிரிந்த சகோதர சகோதரின் ஆன்மாக்களுக்கு விண்ணக வாழ்வையும், அவர்களை பிரிந்து வருந்துவோருக்கு ஆறுதலும் வழங்கிட வேண்டுமென்று இறைவாவுமை மன்றாடுகிறோம். புனித அந்தோணியார் வழியாக இறைவா எங்கள் வேண்டுதல்களை கேட்டருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, பெயர் தூயது என போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே, புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாக கிடவது அதிலிருந்தது போல இப்பொழுதும் என்பதாக. ஆமேன். அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயேற்பாய் ஆண்டவரே, அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயேற்பாய் ஆண்டவரே, பாவி என்றெம்மை பாரா ஒரு நாள் முடிவு உண்டு, வின் வாழ்வுக்கு
மக்கென்று ஏது உண்டு என் மனம் அறிந்ததன் பயன் என்னவோ எல்லாம் அறிந்தவர் நீர் அல்லவோ சகோதர சகோதரிகள் நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாமல் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள் ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக ஆண்டவரே அக்களிப்புறம் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம் இப்பெருமகிழ்ச்சிக்கு உரிய காரணத்தை நீர் தந்திருப்பதால் அதன் பயனாகிய முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு அருள்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அது தகுதியும் நீதியுமானதே ஆண்டவரே எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும் கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றனர் விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்து விடப்படுகின்றன ஏனெனில் சாவுக்கு உரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்பு அடைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தெழலாயிற்று ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலையின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர் அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன ஆண்டவர் நீர் மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து
தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே நீர்வரம் அளவும் உமது இறப்பினை யாரிகிடுகின்றோ உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் உம் திருமண நின்றும் கூலியும் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின்களில் மத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரை உலகெங்கு பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தரலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் ஜார்ஜ் அந்தனி சுவாமி எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தரலும் மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஒளி ஏற்றுறலும் எங்கள் அனைவரும் மீது இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள் புனித அசிசியார் புனித அந்தோனியார் புனித கிளாரம்மாள் எங்கள் பங்கின் பாதுகாவலர் புனித செபஸ்தியார் இவ்வுலகில் முக்குவந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வர மருள உம்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே ஆமென் ஆமென் இறைமுகன் இயேசு நமக்கு போதித்தவாறு இவ்வுலகில் இறை அரசு வர வேண்டும் என மன்றாடுவோம் பின்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் போற்றப்பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் பின்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை ஆண்டவர் தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவிடனரில் உம்மை மன்றாடுகின்றோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக நாங்கள் நம்பியிருக்கும் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே
எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரன் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் எனது ஆன்மா நலமடையும். திருப்பலி திருவிருந்தில் கலந்து கொள்ள இயலாதவர்கள் ஆன்மீக திருவிருந்தில் இயேசுவை பெற புனித அல்போன்ஸ் கிரகோரியின் ஜெபம். என் இயேசுவே, நீர் திவ்ய நற்கருணையில் மெய்யாகவே பிரசன்னமாயிருக்கிறீர் என்று விசுவாசிக்கிறேன். இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் விட உம்மை நான் அதிகமாய் நேசிக்கின்றேன். அருட்சாதன திருவிருந்தில் உம்மை பெறுவதற்கு பசித்தாகம் கொண்டவனாயிருக்கிறேன். ஆனால் இப்பொழுது அத்திருவிருந்தில் உம்மை பெற என்னால் இயலாததால் ஆன்மீக முறையிலாவது என் ஆன்மாவை ஊட்டி அருளும். திருப்பலி திருவிருந்தில் உம்மை பெறுகின்ற போது உண்டாகும் உமது ஐக்கியத்தைப் போல இப்பொழுது என்னை உம்மோடு முழுமையாக இணைக்கின்றேன். உம்மை விட்டு நான் என்றும் பிரிய விடாதேயும். புனித அந்தோணியார் நவநாள் ஜெபம். புதுமையில் பல புரிய அருள் பெற்ற புனித அந்தோணியாரே, எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்களுக்கு இறைவனின் அருளை பெற்றுத்தாரும் குழந்தை இயேசுவை கையிலேந்தும் பேறு பெற்ற புனித அந்தோணியாரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வல்லலே, ஏழைகளையும் மாதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோ உமது மன்றாட்டின் பலனை உணர்ந்து அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்திற்கு வந்து கூடியுள்ளோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களுக்காக பரிந்து பேசிய ஆன்மாவுக்கு உடலுக்கும் வேண்டிய வரங்களை பெற்றுத்தாரும். இறையருளை ஏராளமே நிறைவேற்ற புனித அந்தோணியாரே, நாங்கள் உம் வாழ்வினை பின்பற்றி எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனை அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாங்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து விண்ணுலகம் சேர எங்களுக்கு அருள் பெற்று தந்தரலும். எங்கள் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே, மகிமில் விளங்கிடும் புனித லில்லியே, துன்பப்படுவோரின் துயதுடைப்பவரே, அழுவோரின் ஆறுதலே, உம்மை நாடி நிற்கும் எங்களை உம் அன்பால் அரவணைத்து ஏற்றுக்கொள்ளும். துன்ப துயரங்களிலிருந்தும் எங்களை காப்பாற்றும், வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும், சோதனைகளை வெல்ல வலிமையை பெற்றுத்தாரும், அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும், வாழ்வதற்கு அறியாத வருந்தும் எமதுக்கு வாழ வழிகாட்டும், எங்கள் குடும்பங்களையும் வேலைகளையும் நிலங்களையும் பாதுகாத்தரலும், நீங்காத வியாதிகளை உமது வல்லமை நிறைந்த மன்றாட்டால் எங்களிடமிருந்து நீக்கியறலும். ஆமென். பதவி புனிதரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறை இயேசுவின் நிறைய அன்பு செய்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அல்லல் படுவோருக்கு ஆறுதலான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதிக்காரர்களை குணமாக்கும் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். காணாமல் போனவற்றை கண்டெடுக்க செய்யும் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எளியோருக்கு என்றும் உதவிடும் அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உடலை ஒருத்து எளியவராய் வாழ்ந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நெய்மறையின் நெறியிலே தூயவராய் வாழ்ந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.
மக்களுக்கு அளித்தீரே அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் மின்னல்களை எல்லாம் ஆதரவை கண்டுணரவும் செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை காத்தருள உங்களோடும், உங்களை ஆதரிக்க உங்களுக்குள்ளும், உங்களை காப்பாற்ற உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதித்து உங்கள் மேலும் உங்களுக்கு அருளையும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் அளிப்பாராக. எல்லாமுள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. கொரோனா தொற்று நோயிலிருந்து நலம் பெற புனித அந்தோணியாரை நோக்கி ஜெபம். புனித செபஸ்தியாரை நோக்கி ஜெபம். ஓ புனித செபஸ்தியாரே, எங்கள் நித்திய மன்னரின் பிரமாணிக்கமான போர் வீரரே, இயேசு கிறிஸ்தின் பாடுகளிலும் இறப்பிலும் உயிர்ப்பிலும் மீட்பின் வல்லமையை அடையாளம் கண்டுகொண்ட நீர், சவால்கள் நிறைந்த காலத்திலும் துணிவுடன் இருந்தீர். இறைவார்த்தை என்னும் வாளால் என்றும் ஊடுருவப்பட்ட நீர், உமது எதிரிகளுடைய வாள்களின் ஊடுருவலால் ஏற்பட்ட வலிமையையும் தாங்கிக் கொண்டீர். இவ்வாறு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றிய நீர் பலவித கொள்ளை மற்றும் தொற்று நோயால் உடலளவிலும் மன அளவிலும் பாதிக்கப்பட்ட எல்லா மக்களையும் குணப்படுத்தினீர். உமது குணமளிக்கும் வல்லமையை பல சூழ்நிலைகளில் பலருடைய சாட்சியத்தால் அறிந்திருக்கிறோம். உலகிலுள்ள பல மக்களையும் எங்களையும் கொடிய மரணங்களிலிருந்தும் அச்சுறுத்தும் நோய்களிலிருந்தும் பாதுகாத்து அவர்களை குணப்படுத்தி இரக்கமிக்க இறைவனோடும் இயற்கையோடும் அயலாரோடும் ஒப்புரவாக்கியிருக்கிறீர். ஓ எங்கள் தெய்வீக மருத்துவரின் உண்மை சீடரே, இப்போது கொரோனா தொற்று நோயால் கடும் கொடுமையாக பாதிக்கப்பட்ட உம் பக்தர்களை கண்ணோக்கியறளும். இதனால் உயிர்களையும் உறவுகளையும் இழந்து மற்றவர்களிடமிருந்து தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் நலிவிருந்தவராயிருக்கிறோம். எனினும் உம்மை போல இந்த உலகத்தை நம்புவதை விட ஆண்டவரை நம்புவது நலமென அவரிடம் சரணடைகிறோம். ஏனெனில் அவரே எங்கள் வாழ்வின் முதலும் நிறைவுமாகிய இருக்கிறார். ஓ எங்கள் கிறிஸ்து விசுவாசத்தின் மறை சாட்சியே, தொற்று நோயால் பாதிக்கப்பட்ட மக்களை பராமரிக்க தங்கள் உயிரையே பணயம் வைத்து தொண்டாற்றுகின்ற நல்லவர்களை நன்றியுடன் நினைவு கூறுகின்றோம். அவர்கள் நலமுடன் வாழ அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். எங்களுடைய விசுவாசத்தை திடப்படுத்தி சுவாசத்தை சீர்படுத்தவும், எங்கள் அயலாரை மதிப்போடும் மாண்போடும் ஏற்றுக்கொள்ள எங்கள் அன்பை தூய்மைப்படுத்தும் மூவர் இறைவனின் அரசு எங்களில் மலர இயேசு கிறிஸ்து வாழ்ந்து காட்டியது போல் உண்மையான உள்ளத்துடன் எல்லோரோடும் ஒருமனப்பட்டு வாழ அருள் புரியும். ஆமேன். கிறிஸ்தின் உன்னத சாட்சியும் மறைசாட்சியும் துன்பத்து அவரா நம்பிக்கையுமான புனித செபஸ்தியாரே, நம் நம்ம இறைவனுக்கு சேவை செய்ய எங்களுக்கு நல்ல உடல் நலத்தை தாரும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமத்திற்குப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் பாவங்களை பொறுத்தவரை எங்களை சோதனைகளோடு அதையும் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவீட்டின் கனியா இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. சிஸ்டர் மரியாயே, சிறுவேசனுடைய மாதாவே, பாவிலாருக்கு எங்களுக்காக இப்பொழுது எப்பொழுது நின்றிருப்பதாக. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாக கிடவது அதிலிருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்று இருப்பதாக. ஆமேன்.
மன்றாடுவோமாக எங்கள் மீட்பராகிய இறைவா எங்கள் உலகத்தை அச்சுறுத்தும் குயிர்கொல்லியாகிய கொரோனா தொற்று நோயினாலும் அதனுடைய பயத்தினாலும் அள்ளலுறும் மக்களை கனிவுடன் கண்ணோக்கியறலும் உமது மறைசாட்சியான புனித செபஸ்தியன் பரிந்துரையால் எங்கள் உடலையும் உள்ளத்தையும் வாட்டி வதைக்கும் இந்த நோயிலிருந்து எங்களை காப்பாற்றி என்றும் உமது இரக்கத்தை அனுபவித்து உமது மீட்பின் கருணையால் மகிழ்ந்து நலமோடு உமக்கு தொன்றாற்ற அருள் புரியும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாமுள்ள இறைவன் நம்மை ஆசிர்வதித்து எல்லா வித தீங்களிலிருந்தும் நோய்களிலிருந்தும் நம்மளை காப்பாற்றி நிலை வாழ்வுக்கு நம்மை வழிநடத்துவாராக. ஆமென். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசு ராஜனம் சொந்தமாகிறார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசு ராஜனம் சொந்தமாகிறார். இந்த பாதாளத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே இது மகாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மகாபெரும் பாக்கியமே. இந்த பாதாளத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். அன்னை மரியாவை நோக்கி மன்றாட்டு. ஓ அன்னை மரியே, நீர் எப்போதும் எங்கள் பாதையில் மீட்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக ஒளிர்கிறீர். சிலுவை அடியில் நின்று இயேசுப்பட்ட பாடுகளில் பங்கெடுத்த உமது நம்பிக்கையில் உறுதியாக இருந்தீர். நோயாளிகளின் ஆரோக்கியமே எங்களை உம்மிடம் ஒப்புக்கொடுக்கிறோம். அனைத்துலக மக்களின் மீட்புக்கு துணை நிற்கும் நீர் எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவில் நடந்தது போல இந்த சோதனை காலத்திற்கு பின் நாங்கள் எங்கள் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் மீண்டும் திரும்புவோம் என நம்புகிறோம். எங்கள் துன்பங்கள் தம்மில் ஏற்றுக்கொண்டு துயரங்களை சுமந்து கொண்டு சிலுவை வழியாக உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கு எங்களை வழிநடத்திய இயேசு கூறியபடி தந்தையின் திருவுளத்திற்கு நாங்கள் இணங்கி வாழ்வதற்கு இறையன்பின் தாயே எங்களுக்கு உதவி அருளும். ஆமேன். ஓ இறைவனின் புனித அன்னையே, உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் தேடுகிறோம். மாட்சிக்குரிய புனித கன்னியே, சோதனைக்கு உட்பட்டிருக்கும் எங்கள் விண்ணப்பங்களை புறக்கணியாமல் எல்லா ஆபத்துகளிலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். நன்மையே உருவான இறைவா, இறைவன் நமக்கு தம் அருளையும் அளித்து ஆசிரை பொழிந்து எல்லா தீமைகளிலிருந்தும் நம்மை காத்தருள்வாராக. ஆமேன். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை எத்திசையும் கூறிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை எத்திசையும் கூறிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தி புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மரியாவே எங்களுக்கு
எங்கள் பங்கின் பாதுகாவலரான புனித செபஸ்டியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மற்றும் உள்ள எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென்.